இறைவா என் செல்போனா காணும் தயவு செய்து நீ என்னை கண்டுபிடிச்சு கொடுத்துரு ஏன்னா உனக்கு தான் சக்தி அதிகம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கல அந்த பொண்ணு நீங்க ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சுட்டீங்க ரொம்ப வருஷமா ஒரு இருபத்தஞ்சி வருஷமா அவங்க கூட இருக்காங்க வெள்ளிக்கிழமை கரெக்டாக கோவிலுக்கு போவது கிடையாது இந்த நவகரத்தை சுத்துறது கிடையாது அதாவது இவரது அறிவுக்கு எட்டன எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாரு எங்கேயுமே கிடைக்காதப்போ இரு இரு இல்ல அடுத்த முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வருவா நினைப்பேன் எல்லாப்ப வர அப்படின்னு சொல்லுவாருங்க நான் தான் அந்த கோயில்ல தங்கத்துல வந்து இது பண்ணேன் நான் தான் அந்த சாமிக்கு இது பண்ணேன் எல்லாம் பண்ணேன் சார் அன்னதானம் போட்ட எல்லாம் பண்ணேன் சார் எங்க மனைவி செத்துட்டாங்க சார் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க அனைவருக்கும் வணக்கம் பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க பக்தி யோகம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை கரெக்டாக கோவிலுக்கு போவது கிடையாது இந்த நவகரத்தை சுற்றுறது கிடையாது காவடி எடுத்து ஆடுறது கிடையாது தீ மிதிக்கிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது கிடையாது அஞ்சு வேலை மசூதிக்கு போகிறது கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் பக்தி யோகம் என்றால் என்னவென்றால் இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னன்னா ஆக்ஷன் கிரியா இப்போ செயல் செய்கிறீங்க செயல் வந்து பக்தி யோகம் கிடையாது என்னமே பக்தி யோகம் அதாவது நவ கிரகத்தை சுற்றும் பொழுது இன்னைக்கு பத்து மணிக்கு போய் கடையை திறக்கணும் நல்லா பிஸ்னஸ் நடக்கணும் இவன் ஏன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டே சுத்தினீங்கன்னா இதுக்கு பேர் கிரியா யோகம் பக்தி யோகம் கிடையாது புரிஞ்சுக்குங்க பக்தி யோகம் என்பது என்னவென்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழும் அந்த நிலைக்கு பேர் தான் பக்தி யோகம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இறைவனே சிந்திச்சிட்டே இருந்தோம்னா வேற எந்த வேலை வெட்டி பார்க்க வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் நாம் இறைவனையும் சிந்தித்து கொண்டும் வாழ முடியும் இப்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு நீங்கள் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க ரொம்ப வருஷமா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க கூட இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க காலேஜுக்கு படிக்கிறாங்கன்னு ஹாஸ்டல் அனுப்பிச்சிட்டிங்க அவங்க ஹாஸ்டலில் போய் படிக்க போயிட்டாங்க நல்லா கேனீங்க அம்மா என்ன பண்ணுவீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்நேரம் சாப்பிட்டுருப்பா இல்ல தூங்கிருப்பாளா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அங்க சோறு ஒழுங்கா கிடைக்கிதான்னு தெரியலையே நினைச்சிட்டு இருக்குமா இல்லையா அதுங்க சில பேர் தன் கணவரை நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர் தன் மனைவி நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர் தன் அம்மாவை அப்பாவை இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா நாம இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டும் எல்லா வேலைகளையும் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த உதாரணம் சொன்னேன் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் நீங்கள் பக்தி யோகி புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு பக்தின்னு என்னன்னு சொல்லி தர்றேங்க பக்தி யோகம் ஒருத்தர் செல்போன் வச்சிருக்காரு திடீர்னு காணாம போச்சு தேர்றாரு நான் கார்ல வச்சேன் போய் கார்ல போய் பாக்குறாரு இல்ல இல்ல பாத்ரூம்ல ஒரு வச்சிரு போனோம் பாத்ரூம்ல பாக்குறாரு இங்க பாக்குறாரு அங்க பாக்குறாரு இங்க பாக்குறாரு நான் இங்க வச்சேன் நான் அங்க வச்சேன் எல்லாம் பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அதாவது இவரது அறிவுக்கு எட்டன எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாரு எங்கேயுமே கிடைக்காதப்போ ஃபைனலா என்ன எங்கேயுமே கிடைக்கலையேன்னு வேற எங்க தேர்றதுன்னு தெரியாதப்போ இறைவா செல்ஃபோனை காணும் தயவு செய்து நீ என்னை கண்டுபிடிச்சு கொடுத்துரு ஏன்னா தான் சக்தி அதிகம் பாருங்க நம்ம எப்ப வந்து இறைவனை வணங்குறோம்னா எப்ப இறைவன் வணங்குறதை விடுங்க இறைவன் எப்ப ஞாபகம் வராருனா நான் அப்படிங்கிற அகங்காரம் அடங்கும் பொழுதுதான் நான் இங்க வச்சேன் நான் அங்க வச்சேன் நான் இங்க வச்சேன் நான் இங்கே தானே வச்சேன் அப்படின்னு நமது அறிவு கெட்டின வரைக்கும் யோசிச்சு தேடிட்டு கிடைக்கல நம்மளால முடியல நம்ம கெப்பாசிட்டியை மீறும் பொழுது அப்பொழுதுதான் இறைவனை கூப்பிடுகிறோம் ஆமாங்க இறைவா இறைவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறை தான் வாழ்வோம் அந்த செல்போன் கிடைக்கிற வரைக்கும் இறைவா இறைவா ப்ளீஸ் இறைவா நாற்பதாயிரம் இறைவா முக்கியமான டேட்டாவெல்லாம் இருக்கு இறைவா அந்த செல்போன் யார்ட்டையும் மாட்டிடக்கூடாதுவா மாட்டின போயிடு இறைவா யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே இறைவா 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 இறைவன் இருப்போம் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செல்ஃபோன் கண்ணில் மாட்டிரும் செல்ஃபோனை கண்ணில் பார்த்து அடுத்த நிமிஷம் பாருங்க இறைவனை மறந்துடுவோம் ஓடிப்பு ஏன் செல்ஃபோனு அப்பா அடையில யாரும் எடுக்கல ஓகே ஆ இதோட அந்த செல்ஃபோனு காணாம போச்சா இப்போதான் கிடைச்சிது நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்போம் இறைவன் மேலிருந்து பார்த்துட்டு டேய் நான் தானே கண்டுபிடிச்சி கொடுத்தேன் இவ்வளோ நேரம் இறைவா இறைவான்னு சொன்னியே கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் நீ வாட்டு கிடைச்சோன்னா போறியே அப்படின்னு அவர் இரு இரு போற இல்ல அடுத்த முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எல்லாம் நினைப்பு எல்லாம் அப்ப வர அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படி சொல்ல மாட்டாருங்க உங்களுக்கு புரியிருக்க சொல்றேன் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ எப்பொழுது துயரம் வருகிறதோ அப்பதான் கோயிலுக்கு போவோம் நல்லா இருக்கும்போது போக மாட்டோம் அதுக்கு பேர் பக்தி கிடையாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் தேவைப்படும் பொழுது யாரெல்லாம் இறை சிந்தனையோடு வாழ்கிறீர்களோ தேவைப்படும் பொழுது நமக்கு ஒரு காரியம் ஆகும் பொழுது கோயிலுக்கு போறீங்களோ காரியம் ஆகும் பொழுது வழிபடுறீங்களோ காரியம் ஆகும் தேவைப்படும் பொழுது இறைவனை சிந்திக்கிறீர்களோ இதற்கு பேர் பக்தி அல்ல பிழைப்பு தேவைக்காக இறை சிந்தனைன்னு என்னன்னா எப்பவும் இங்கே எல்லா நேரங்க காரில் உட்காரும்போது இறைவா இன்னைக்கு நான் காரை கொடுத்துருக்கேன் நன்றி இறங்கும்போது நல்லபடியாக நான் ஒன்று சேர்த்திட்டேன் நன்றி சாப்பா சாப்பாடு கொடுத்தேன் நன்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா எது செஞ்சாலும் நான் இல்ல எல்லாம் அப்படின்னு சரண்டர் அந்த நிலைக்கு பேரு தான் பக்தி யோகம் ஆமாங்க எது நடந்தாலும் நல்ல விஷயம் எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ பெரிய பாராட்டு வந்தாலும் எல்லா இறைவா தான் சொந்த எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த மனோபாவத்தோடு வாழ்ந்தால் பக்தி யோகி கஷ்டம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரிங்க நல்லது கெட்டது எது நடந்தாலும் இறைவா எல்லாமே வரலாம் அப்படின்னு அந்த சிந்தனையோடு வாழணுங்க இப்போ ஒரு செல்போன் புதுசா வாங்க போறோம் ஒரு கார் வாங்க போறீங்க புதுசா சொந்தமா ஒரு கார் வாங்குறீங்க வாங்கிட்டு நாலு பேத்துக்கு ஃபோன் பண்ணுறது நான் கார் வாங்கிட்டோம் இல்லை வீடு கட்ட வேண்டியது இல்லை வீடு வாங்க வேண்டியது வீடு வாங்கிட்டோம் இல்லை ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நான் வீடு வாங்கினேன் நான் சம்பாதிச்சேன் நான் நான் பேசிகிட்டு இருப்போம் இந்த செல்போன் காணாம போனா மட்டும் இறைவா கண்டுபிடிச்சு கொடு வீடு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்ல வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லை பணம் நஷ்டம் இறைவா எனக்கு எப்படியாவது நஷ்டத்துல வெளியே கொண்டு வா அப்படிங்கிறோம் லாபம் சம்பாதிக்கும் பொழுது இறைவா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு நன்றின்னு சொல்லி இருந்தா நஷ்டமாகும் பொழுது இறைவனை கூப்பிடுவதற்கு ஒரு தகுதி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ பக்தி யோகின்னு எப்படின்னா பக்தி யோகி எப்படி தெரியுமா இருப்பாங்க எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருப்பார்கள் பக்தி யோகின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் எளிமையாக இருப்பார்கள் அனைவருக்கும் ஒரே மரியாதையை கொடுப்பார்கள் அதான் பக்தி யோகி ஆமாங்க எல்லாமே இறைவன் தான் நினைச்சுற ஒருத்தர் எப்படி இங்க ஏற்ற இறக்கத்தை பார்ப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் யோகிகள் வேஷம் அணிய மாட்டார்கள் அது வந்து நான் பக்தியோடு இருக்கிறேன்னு உங்களுக்கு காற்றுறக்காக தான் இருப்பாங்க எளிமையாக இருப்பார்கள் அனைவரையும் ஈக்குவலாக டீல் பண்ணுவாங்க யோகி இருபத்தி நாலு மணி நேரம் இறை சிந்தனையோடு வாழ்வார்கள் இப்ப சொல்லுங்க நீங்க எத்தனை பேர் இறை சிந்தனையோடு வாழ்கிறீர்கள் யாராவது இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் உங்களுக்கு ஒரு மார்க் போட்டு இருபத்தஞ்சி மார்க் இருபத்தஞ்சி மார்க் அதாவதுங்க கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் கிரியா யோகம் மொத்தம் நாலு இருக்குது அதில் ஒவ்வொன்றுக்கு இருபத்தஞ்சு மார்க் மொத்தம் நூறு மார்க் எடுத்தா முக்தின்னு வச்சுக்கங்களேன் இப்போ பக்தி யோகியா நீ இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்க் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நிறைவா உங்க நீங்க யாரை இறைவன் சொல்றீங்களோ நான் இந்த தான் சொல்லல உங்க மார்க்கத்துல உங்க மதத்துல நீங்கள் யாரை இறைவன் என்று சொல்கிறீர்களோ அவரை நினைத்து நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் இல்ல இருபது பதினஞ்சு அஞ்சு சில வயதுக்கு மைனஸ்ல போகும் ஆமாங்க பாம்பேல ஒருத்தரை பார்த்தேன் ஒடிசுரை எங்ககிட்ட வந்து எப்படி கோவப்படுறார் இறைவன் ரொம்ப மோசமான ஆளுங்க நான்லாம் இப்போ இறனும் கும்பிட்றதே இல்லை இன்னும் இவர் கும்பிடலன்னு அவர் வாழ மாட்டாருங்கிற மாதிரி சார் இந்த கரூர் கோயில் இருக்கு இல்லைங்களா நான் தான் நான் தான் இந்த கோயிலில் தங்கத்தில் வந்து இது பண்ணேன் நான் தான் அந்த சாமிக்கு இது பண்ணேன் எல்லாம் பண்ணணும் சார் அன்னதானம் போட்டால் எல்லாம் பண்ணேன் சார் எங்க மனைவி செத்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் எதுவுமே செய்கிறதே இல்லை சார் இவர் செஞ்சாராமா சாமிக்கு செஞ்சாராமா இவருக்கு சாமி வந்து இவருக்கு வேணுங்கிறதை கொடுத்துடணுமாமா புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து தனக்கு பணம் இருக்குன்ற திமிரு கடவுளுக்கு நாம செய்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதை செஞ்சுட்டுல பெருமையெல்லாம் போடக்கூடாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் இறைபக்தி என்பது எல்லா நேரமும் இறை சிந்தனையோடு எல்லாம் இறை டோட்டல் சரண்டர் ஆகி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இதற்கு பேர் பக்தி யோகி இதுல இருபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் ஆமா இந்த நம்ம ஸ்கூல்ல தான் முப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ் இங்க அப்படி இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தா தான் பாஸ் டவுட்டே கிடையாது இருபத்தி நாலு டவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தயவு செய்து இப்ப இருந்து ஒரு செகண்ட் தாங்க நீங்க மாறிடலாங்க சிந்திக்கல ரொம்ப சிம்பிள் இந்த வினாடி முதல் எப்பொழுதும் இறை சிந்தனையோ எல்லா இறைவன் அப்படின்னு நினச்சிட்டு வாழுங்க ஹாப்பியாக இருக்கலாம் உண்மையிலே சொல்றேங்க எது நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏன்னா எல்லா இறைவன் தான் அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுது ஏன் வருது ஏன் பய வருது எனவே பக்தி யோகியாக இருங்கள் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு வாழுங்கள்